இப்போ எக்ஸாம் வரப்போகுது, எல்லா பசங்கள்லாம் எக்ஸாமை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஆன்சைட்டி இருக்கும், இனிமேல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும். அப்போ அந்த ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கான ஏதாவது ஃபுட் இருக்கா, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு ஃபுட் இருக்க முடியும்? நம்ம எவ்வளவோ ஷார்ட்கட்ஸில் போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்க. சூப்பரான மூணு ஃபுட் சொல்கிறேன். ஒன்று, நான் ரெகுலராக சொல்கிறேன், என்னோடய ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். அதில் வால்நட் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 வால்நட்ஸ் மட்டும் கடித்து சாப்பிட்டு முடிச்சுருங்க. வால்நட் பார்க்குறக்கு எப்படி இருக்கும், பிரெயின் மாதிரி இருக்கும். பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப பயங்கரமாக ஏற்றி கொடுக்கும் ஒன்று வால்நட். ரெண்டாவது ஏஜிஜே ஆஷ்கார்ட் ஜூஸ், வெள்ளை பூசணி ஜூஸ். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது நீங்கள் சாப்பிடும்போது பிரெயினோட நியூரான்ஸ் எல்லாம் அப்படியே முழிச்சிக்கும், ஏன் என்னமோ வருது அந்த மாதிரி. ஏன் அது முழிக்குது அப்படின்னா, வெள்ளைப்பூசணி ஜூஸுக்கு வந்துட்டு இந்த இன்டெஸ்டினல் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நம்மளோட இன்டெஸ்டைனில் அப்படியே இறங்கி போகும்போது கீழே இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிடுமாமா, மேக்னெட் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறம் மோஷனில் வரும். ஸோ நம்மளோட கட் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம பிரெயின் ஹாப்பியாக இருக்கும். இதுக்காக ஏஜிஜே நம்ம டைம் இருக்காங்க, மார்னிங் எந்திரிச்சோடனே நான் சொன்ன ஒரு அமிர்தம் உள்ளே போடணும் மார்னிங் எந்திரிச்சோட. அதுக்காக நீங்கள் அதுவும் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி தயிர் சாப்பிட்றது, அதுக்கெல்லாம் பதிலாக தாராளமாக வெள்ளைப்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. அது வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அண்டு மூணாவது வந்துட்டு நெல்லிக்காய் ஆம்லா, கருநெல்லி. நம்ம வந்துட்டு இந்த சாகா வரம்க்கு வந்துட்டு அவையார் வந்துட்டு கருநெல்லி கொடுத்தாங்க. கருநெல்லி நாட் அவைலபிள், அதனால் நார்மல் தேன் நெல்லிக்காய் வந்துட்டு டெய்லி ஈவினிங் வந்த உடனே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு தேன் நெல்லிக்காய் கடிச்சு சாப்பிட சொன்னீங்கன்னா. ஈவினிங் சாப்பிடக்கூடாது அப்படிங்களா நெல்லிக்காய்? அதெல்லாம் இல்லவே இல்லை. 5 o'clock நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரியோ சும்மா ஒரு கால் டம்ளர் தான், ஃபுல் டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸில் ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்துட்டு குண்டு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. சின்ன இந்த மலை நெல்லிக்காய் கூட நீங்கள் சாப்பிடலாம். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. And good sleep. நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் அந்த மாதிரி. ஐ ஹாவ் வெரி மச் ஃபியர் ஆஃப் எக்ஸாம்ஸ். நல்லா தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் கை காலாம் நடுங்கும். என்ன க்வெஸ்சன் வரப்போதும் ஆனால் நல்ல மார்க்ஸ் தான் வரும். அதுக்கு நான் வந்துட்டு பண்ண ஒரு விஷயம், 10:30 ஆனால் ஒன்றுமே தெரியலனாலும் தூங்கிடுவேன். அவ்வளோதான், காலையில் எழுந்திருவோம். ஓகே, இவ்வளோ நாள் படிக்காது, நைட் என்னமா படிச்சிட போகிற நீ, ஒன்றும் மண்டையில. அந்த ஸ்கூலுக்கு போனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சொல்கிறது, கட கட கடன்னு மொத்த ஒரு வருஷத்தை ரிவர்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் தான் ஹெல்ப் மீ அந்த மாதிரி. ஸோ 10:30 தூங்கிட்டு நீங்கள் மார்னிங் அந்த ரிப்பேர் அண்ட் ஹீல், நைட் வந்துட்டு பிரெயின் வந்துட்டு நீ இது ஞாபகம் வச்சுக்கணும், இதை மறக்கணும், இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஒர்க் நடக்கிறதே நைட்டு தான். ஸோ இப்படி தூங்க எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. அதை ட்ரை பண்ணுங்கள்.